ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேர்க்கடலை எள்ளு சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சட்னி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டாவில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கலர் மாறத்துக்குள்ளேயே இதில் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமே ரெண்டு எடுத்து சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கரையப்பிலே சேர்த்துட்டு இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி மூணு வர மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி மிளகாயை கூட குறைய நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் பச்சை வாசனை போயிட்டு இதை வெங்காயம் வந்து கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இருபத்தைந்து கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலையை விட இது போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தோன்னா சட்னியோட டேஸ்ட்டு நல்லா அதிகமாக கொடுக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம் கருப்பு எள்ளை விட வெள்ளை எள்ளு சேர்த்தோன்னா சட்னியோட கலர் மாறாது வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்கி விட்டால் போதும் இதை வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது நல்லா ஆறரை நேரம் இதில் ஒரு தேங்காய் பத்த அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இதில் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ சட்னி அந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் தானிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் தானிக்கிறதுக்கு எப்போவுமே எண்ணெய் வந்து குறைவாகவே சேர்த்துவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்து நல்லா பொரிஞ்சொண்ணை எடுத்து சேர்த்தோன்னா நமக்கு டேஸ்டியான வேர்க்கடலே இல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இட்லி தோசைக்கு இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான சட்னி தான் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ